சேல்ஸில் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம ப்ராஸ்பெக்டிங் பண்ணும்போது எவ்வளவுக்குள்ள நம்ம வந்து கஸ்டமரோட பெயின், அவங்க அவங்களோட ப்ராஸ்பெக்டிங் பண்ணும்போது அவங்க எதுக்காக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து எவ்வளோ அழகாக நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ட்ரெயினிங் ட்ரெயினரில் பார்ப்போம். ஃபுல்லாக உங்களோட டவுன்லைன் நம்ம ஏன் டூப்ளிகேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம டவுன்லைன் வந்து பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஏதாவது அவங்களும் ப்ராஸ்பெக்டிங் பண்ண முடியாமல் கரெக்டாக பிஸ்னஸை கொடுக்க முடியாமல் க்ளோஸ் பண்ண முடியாமல் இருப்பாங்க. அதனால டூப்ளிகேட் ஆகாது. அவங்க தெரிஞ்ச அரையும் குறை நாலேஜில் போய் பேசுவாங்க, அடி வாங்குவாங்க, அதோட போதும்டா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் போயிடுவாங்க. கேவலம் போட்டு தான் பிச்சை முடியும். இவங்க நம்மளாம் ஒரு டாக்டர்ஸ், நம்மளாம் ஒரு இன்ஜினியர்ஸ், நம்மளாம் மற்றவனுக்கு வர பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்குறவங்க. நம்மளாம் நம்ம சேல்ஸ் பண்ணுறது கிடையாது, நம்ம கன்வின்ஸ் பண்ணுறது பிஸ்னஸ் கிடையாது. அவன் நம்ம ஹெல்ப் பண்ணுறது தான் பிஸ்னஸ். ஐ ரிப்பீட் ஒன் செகண்ட், கன்வின்ஸ் பண்ணுறது பிஸ்னஸ் கிடையாது, ஹெல்ப் பண்ணுறது தான் பிஸ்னஸ். நான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நான் கண்ணாடி போயிருந்தேன், டிடிடியில் பார்த்துருவீங்க லாஸ்ட் டைம். நான் எல்லோரும் அந்த புக்கு ரீட் பண்ண சொல்லுறது உடனே கண்ணாடி போட்டு எடுத்துகிட்டு அது ரொம்ப எம்பாரசிங்காக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் மக்களை பார்க்கணும்னா கண்ணாடி எடுத்துகிட்டு பார்க்கணும். ஏன்னா அந்த ரீடிங் கிளாஸ் தான் வச்சுருவோம். 100 கண்ணாடி, 100 இது வரைக்கும் 100, 125 ரூபாய்க்கு மேலே நான் கண்ணாடி வாங்கினது. அதை வச்சுட்டு பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது என்கிட்ட அந்த இன்றைக்கி நான் வந்து கண்ணாடி வாங்க போயிருந்தேன், என்கிட்ட கரெக்டாக ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், நீங்கள் கண்ணாடி வந்து 4 பேருக்கு முன்னாடி எடுத்துகிட்டு திரும்ப போடும்போதும் எடுத்துகிட்டு போடும்போது ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும், டைம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த மாதிரி இந்த கண்ணாடி உங்கள் நீங்கள் எப்படி கண்ணாடி போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா போயாமல் எடுக்கணும்னு வைக்கணும் தேவையாது, அது கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு என்னோடய ஒரு பெயினை சொன்னான். ட்ரெயின் த ட்ரெயினரில் நம்ம ஒவ்வொரு நெட்ஒர்க்கரும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தை வந்து எப்படி இதை நமக்கு புரிஞ்சுக்கிட்டு, பட் அவங்கள்ட்ட எப்படி கேட்டு புரிய வைக்கிறது, பெயினை சொன்னால் வந்துடுவான் ஆனால் பெயினை எப்படி சொல்ல வைக்கிறது. இதுதான் நம்ம ட்ரெயின் த ட்ரெயினரில் சாதாரண மக்கள் வந்து அப்படியே பேச்சு மூலமாக எப்படி நம்ம வந்து அவங்களோட பெயினை கண்டுபிடிச்சி எப்படி சரி பண்ணணும், உங்கள் நம்ம டீமுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும், அதான் நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம். இந்த இந்த நான் போயிட்டு வந்த அந்த இடங்கள்லாம் இருக்கட்டும், ட்ரெயின் ட்ரெயினர் முடிச்சதுக்கப்புறம் சொல்லிவிட்டு அவங்க நடக்கிற அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய ட்ரைனிங் சிஸ்டம், நம்ம எல்லோரும் ஒரு செம்மையாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கொடுக்குற ஒரு ஆட்களை உருவாக்கி விட்டுனாலும் நெட்வொர்க் மார்க்கெட்டை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எந்த கம்பெனி பண்ணிட்டு போங்க, பட் நீங்கள் மற்றவங்களுக்கு உங்கள் டவுன்லைன் எப்போ இன்க்ரீஸ் ஆகும், நம்ம பிஸ்னஸே அடுத்தவன் ஜெயிச்சா தான். அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம ட்ரெயினர் ஆகணும், அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க தெரியும். அதுதான் அந்த ட்ரெயினரில் பார்ப்போம். சந்திக்கலாம்.